वेलकम टू टीएस मैक्स इनकी नम्बर वीडियो सिक्स स्टैंडर्ड ज्योमेट्री लेसन सब कॉन्सेप्ट्स वो डिस्कस पड़ो अंसप्स ना तरव पड़ी के अदको वो कॉन्सेप्ट बेस पड़ी 30 एमसीक्यू क्वेश्चन ऑब्जेक्टिव टाइप क्वेश्चन वो वीडियो एंडल को ना प्राक्टिस पड़ूंगो क्वेश्चन वो एनएमएमएस ट्रस्ट एनटीएससी मादरियान एक्साम सैट पार्टी वो मेरी क्वेश्चन वो केपा अंड आलसो टीएनपीएससी टेट मादरियान कॉम्पिटिटिव एक्सामस இந்த போஷன்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சோ கான்செப்ட்ஸ் வந்து ஃபுல்லா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி கொடுத்திருக்க எம்சிக்யூ குவெஷன்ஸ் வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் 6th ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரின்ற டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம் வந்து வாட் இஸ் லைன் லைன்னா என்ன அப்படிን தெரிஞ்சிக்க போறோம் சோ நீங்க கேக்கலாம் மேம் லைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதா இப்படி ஒரு கோடு போட்டா அதுதானே லைன் எங்க தெரியும் மேம் அப்படி சொல்லலாம் கண்டிப்பா இதுதான் லைன் பட் இதுல இன்னொரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா சோ லைன்னா என்ன லைன் செக்மெண்ட்னா என்ன ரேஸ்னா என்ன ஓகே சோ இந்த மூணு கான்செப்ட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் லைன்னா என்னன்னு சொல்றோம் பாருங்க இட் ஹஸ் நோ எண்ட் பாயிண்ட்ஸ் நோ எண்ட் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த லைன்ல இந்த சைடு வந்து லைன் போயிட்டே இருக்கும் இந்த சைடு வந்து லைன் போயிட்டே இருக்கும் ஓகே சோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் வரையிருக்கேன் பாருங்க இப்போ இது வந்து ஒரு லைன் அதுல ஏ பி னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன் ஆனா இந்த லைனுக்கு இந்த சைடுலயும் லெஃப்ட் சைடுலயும் எண்ட் இல்ல ரைட் சைடுலயும் எண்ட் இல்ல ஓகேங்களா அதாவது போத் சைடும் எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தா தான் அது நம்ம லைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கு அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக தான் இந்த ஏரோ மார்க் நம்ம போடுறோம் சோ ஒரு லைன்ல இந்த சைடோ இல்ல இந்த சைடு ஏரோ மார்க் இருந்தது அப்படினா ஓகே ஒரு கோட்ல ஏரோ மார்க் இருந்ததுனா அது எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கு அப்படினு அர்த்தம் ஓகே சோ அத நாம அதனால நாம அதை எப்படி டினோட் பண்ணனும் அப்படினா இந்த லைன் மேல இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் சொன்னல்லையா சோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏ பி னு எடுத்து எழுதிக்கணும் அத வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டரா தான் எழுதணும் ஓகேங்களா சோ ஏ பி கேபிட்டல் லெட்டர்ல எழுதியாச்சு இது வந்து லைனா அப்படினு தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கு மேல ஒரு லைன் இந்த மாதிரி சின்னதா கோடு போட்டு ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டோம் அப்படினா அத வந்து லைன் னு அர்த்தம் ஓகேங்களா வெறும் ஏ பி போட்டு இந்த மாதிரி போட்டா அது லைன் இல்ல ரெண்டு சைடு ஏரோ மார்க் போட்டாதான் அது வந்து லைன் அதாவது போத் சைடும் எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கு ரெண்டு சைடும் எண்ட் இல்லாம இந்த சைடு போயிட்டே இருக்கும் இது இந்த சைடு போயிட்டே இருக்கும் அந்த லைன்ல ஏ பின்றது 2 பாயிண்ட்ஸ் அப்படினு அர்த்தம் ஓகேங்களா சோ இதுதான் லைன் வெறுமனே இத மட்டும் போட்டா அது லைன் இல்ல ரெண்டு சைடும் வந்து ஏரோ மார்க் போட்டு காமிச்சாதான் அது லைன் ஓகேங்களா ஓகே அதனோட டினோஷன் வந்து இது ஓகே நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி இப்படி போட்டாவே அது லைன் தான மேம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு பேர் லைன் இல்ல லைன் செக்மெண்ட் ஓகேவா சோ இந்த சைடு ஏரோ மார்க் இல்லாம இந்த சைடு ஏரோ மார்க் இல்லாம இருந்ததுன்னா அது லைன் செக்மெண்ட் ஏரோ மார்க் மீன்ஸ் அது ஒரு டினோஷன் தான் ஏரோ மார்க்ன்றது என்ன சொல்ல வரேனா இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த லைன் வந்து இந்த சைடே முடிவடைஞ்சிரும் அதே மாதிரி இந்த சைடும் முடிவடைஞ்சிரும் இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் போட்டுருக்கேன் பாருங்க இந்த ஏன்ற பாயிண்டோட இந்த லைன் முடிஞ்சிருது பின்ற பாயிண்டோட இந்த லைன் முடிஞ்சிருது ஓகேங்களா சோ இந்த சைடும் இந்த சைடும் முடிஞ்சிடுச்சு a line segment has end points சோ ரெண்டு சைடும் வந்து எண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா we can measure the length of the line segment சோ இத வந்து நம்ம ஸ்கேல் வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியும் அதுவே நான் லைன் சொன்னல இல்லையா ரெண்டு சைடும் இந்த சைடும் சரி இந்த சைடு இருந்து போயிட்டே இருக்கும்போது அத நம்மளால என்ன பண்ண முடியாது மெஷர் பண்ண முடியாது we cannot measure the line but we can measure the line segment line segment நம்மளால மெஷர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ லைன் செக்மெண்ட் எப்படி டினோட் பண்ணலானா அந்த ab பாயிண்ட் எடுத்து எழுதிக்கிட்டு மேல ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் கோடு போட்டா போதும் அது வந்து லைன் செக்மெண்ட் ஓகே லைன்ல ரெண்டு சைடு ஏரோ போடணும் லைன் செக்மெண்ட்ல ஏரோனா எது போடக்கூடாது அப்படியே ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டா போதும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ரேஸ்னா என்னன்னு பார்க்கலாம் ரேஸ்னா என்னன்னா ஒரு சைடு மட்டும் எண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஒரு சைடில் வந்து எண்டாக இருக்கும் அதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஏரோ வந்து இருக்கும் ஏரோ மீன்ஸ் எண்ட் ஆயிருக்காது ஓகேங்களா அது வந்து போய்கிட்டே இருக்கும் ஓகே அ லைன் தட் எண்ட் ஆன் ஒன் சைடு அண்ட் ப்ரொசீட் இன்டெஃபினட்லி ஆன் தி அதர் சைடு ஒரு சைடு மட்டும் எண்ட் ஆயிருக்கும் இன்னொரு சைடு வந்து ப்ரொசீட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ப்ரொசீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதால இந்த சைடு ஏரோ போட்டிருக்கும் இந்த சைடு எண்ட் ஆயிருக்கிறதால எண்ட் பாயிண்ட் வந்து ஏன் மார்க் பண்ணியிருக்கும் ஓகேங்களா இன்னொரு பாயிண்ட் அந்த லைன் அந்த ரேஸ்லேயே வந்து இன்னொரு பாயிண்ட்டை வந்து பீன் மார்க் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ டினோட் பண்ணும்போது அந்த ஏபி பாயிண்ட் எடுத்து எழுதிட்டு ஏ வந்து எண்ட் பாயிண்ட் இல்லையா இந்த சைடு வந்து எண்ட் ஆயிடுச்சு அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை வந்து நம்ம
ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எண்டான பாயிண்டில் வந்து எண்டான மாதிரியான லைன் தான் போடணும். பி சைடு வந்து ப்ரொசீட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது, எண்ட் ஆகலை. அப்போ பி சைடு வந்து எண்ட் ஆகாத மாதிரி அந்த ஏரோ போட்டணும். ஓகே, ஸோ ஏரோ இருந்தாவே அந்த சைடு எண்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஏரோ இல்லாமல் சாதாரணமாக இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சைடு எண்ட் ஆகிடுச்சு நடத்தும். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது லைன் மீன்ஸ் ரே இப்படி இருக்குது. எண்ட் பாயிண்டில் வந்து பீன் இருக்குது. ப்ரொசீட் ஆகிட்டே போயிருக்கிற இடத்துல வந்து ஏன்ற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பிஏன்னு குறிப்போம். பிஏ பி இருக்கிற இடத்துல வந்து அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கணும். ஏ வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கிறதால அந்த சைடு தான் ஏரோ இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கவனமாக பார்க்கணும். ஸோ லைன், லைன் செக்மெண்ட், ரேஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். லைன் மீன்ஸ் ரெண்டு சைடும் வந்து எண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கும். லைன் செக்மெண்ட் மீன்ஸ் ரெண்டு சைடும் எண்ட் ஆகிட்டுருக்கும். ரே மீன்ஸ் ஒரு சைடு எண்ட் ஆகிருக்கும், இன்னொரு சைடு வந்து எண்ட் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேரலல் லைன்ஸ் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகே, ஸோ பேரலல் லைன்ஸ்னால் இன்டர்செக்டிங் லைன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு லைனுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் த்ரோட் த எண்டு, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ரெண்டு லைனும் வந்து எந்த இடத்துலையும் வந்து மீட் பண்ணாது. இந்த லைன் வந்து இப்படியே போயிட்டுருக்கும், அந்த செகண்ட் லைனும் இப்படியே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அப்படி போயிட்டுருக்கும்போது ரெண்டு சைடும் வந்து எண்ட்லெஸ்ஸாக அப்படியே போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது ரெண்டு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? போத் சைட்ஸ். ஓகே, ஸோ இது 3 சென்டிமீட்டர்னால் இதுவும் 3 சென்டிமீட்டர் சொல்லிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அது போயிட்டுருக்கும். அண்ட் தே நெவர் மீட், அந்த லைன்ஸ் வந்து மீட்டே பண்ணிக்காது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பேரலல் லைன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஜன்னலில் இருக்கு இல்லைங்களா, விண்டோஸோட கம்பியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பேரலலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் பேரலல் லைன்ஸ்க்கு. நம்மளோட பிளாக் போர்டில் இந்த லைனும் வந்து இந்த லைனும் பேரலாக இருக்கும், அதே மாதிரி இந்த லைனும் இந்த லைன் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேரலல் லைன்ஸ்னால் இதுதான். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்னா, ஸோ இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இந்த லைன் L1 இந்த L2 ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ்க்கு பேர் தான் இந்த மாதிரி டச் ஆச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல மீட் பண்ணுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அப்படி மீட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து வாட் இஸ் ஆங்கிள். ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், இது ஒரு ரே, இது ஒரு ரே. இந்த டூ ரேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ரேவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைன் செக்மெண்ட்டாகவும் நம்ம போடலாம். இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இந்த டூ லைன் செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகே, மீட் பண்ணுற அந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஆங்கிள். ஓகே, இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஆங்கிள். வென் டூ ரேஸ் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் மீட் அட் தேர் என் பாயிண்ட்ஸ், தே ஃபார்ம் அண்ட் ஆங்கிள் அட் தட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் இந்த இடத்துக்கு ஏ நேம் கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு பி நேம் கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு வந்து சி நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசி பாயிண்ட்ஸை வச்சு இந்த ஆங்கிளுக்கு நான் எப்படி நேம் கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் இருக்கிற இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஏ பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஏன்னு தான் நேம் கொடுத்துருப்போம். ஸோ இதை எப்படி எழுதலான்னா ஆங்கிள் ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி டா மாதிரி எல் மாதிரி சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அதை ஆங்கிள்னு படிக்கணும். இதை வந்து ஆங்கிள்னு படிக்கணும். ஸோ ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கார்னரில் ஏ பாயிண்ட் இருக்கிறதால, சப்போஸ் பி பாயிண்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருந்தா ஆங்கிள் பின்னு சொல்லியிருப்போம். சப்போஸ் நான் இங்கே சீன் எழுதியிருந்தா ஆங்கிள் சீன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஓகே, இப்போது இதே ஆங்கிளை வேறு எப்படி டினோட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சென்டரில் வந்து இந்த ஆங்கிள் ஏ தான் வரணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நேம்ஸ் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள், பிஏசி. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நடுவில் வந்து எனக்கு ஆங்கிள் இருக்கிற பிளேஸில் இருக்கிற லெட்டர் வந்து ஏ தான், ஸோ நடுவில் ஏ அப்படியே இருக்குது. அடுத்து வந்து முடிகிற இடம் வந்து சி. ஸோ ஆங்கிள், இது வந்து ஆங்கிள். ஓகே, ஆங்கிள் பிஏசி அப்படின்னு இந்த ஆங்கிளை டினோட் பண்ணலாம். ஆங்கிள் ஏனும் டினோட் பண்ணலாம், பிஏசின்னு டினோட் பண்ணலாம். இன்னொரு வழியும் இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். ஆங்கிள் சி, சென்டரில் வந்து ஏ தான் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற இடத்துல நம்ம நேம் வந்து ஏன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் சென்டரில் கண்டிப்பாக அது ஏ தான் வரணும். ஓகே, ஸோ சிஏபி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆங்கிளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பலவிதமாக வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நேம் கொடுக்கலாம். ஓகே, ஆனால் சென்டரில் வந்து ஏ தான் இருக்கணும், ஏன்னா அந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுற இடத்துல ஏ இருக்கிறதால. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் ஆங்கிள், நேமிங் த ஆங்கிள்ஸ், எப்படி வந்து ஆங்கிளை வந்து நேம் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து
type of angles பார்க்கலாம். ஆங்கிள்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ரைட் ஆங்கிள்னாவே ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னா 90 degrees, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏபிசின்னு சொல்லிட்டு 3 points மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துல இந்த ஒரு ரேவும் இந்த ரேவும் இந்த இடத்துல தான் வந்து மீட் பண்ணுது இல்லையா? அந்த ரெண்டு ரேஸ்க்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த ஏன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்படி போட்டாவே அதுக்கு மீனிங் வந்து 90 degrees இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாவே அது வந்து 90 degrees இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 90 degrees வந்ததுன்னா அதை ரைட் ஆங்கிள்னு சொல்லணும், ஓகே? நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள்னா என்னென்னா, ஸோ ஆங்கிள் இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு 90 degreeக்கு கீழே 90 degreeயை விட கம்மியாக வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள். 90 degreeயை விட கம்மியாக வந்ததுன்னா அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள்னா என்னென்னு பாருங்கள், 90 degreeக்கு மேலே, ஓகேங்களா? 90 degreeக்கு மேலேனா 100, 120 அந்த மாதிரி எதுவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ 90 degreeக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள், ஓகே? இது 90 degreeக்கு மேலே இருக்கணும், 180 degreeக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? 180 degreeக்கு மேலே இருக்கிறதில்ல, 90 degreeலேருந்து 180 degrees வரைக்கும் இருந்ததுன்னா அது பேர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள், ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும், ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா 90 degrees, இப்படி குறுகி இருந்தது அப்படின்னா அது அக்யூட் ஆங்கிள், இப்படி விரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள், ஓகே? நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 180 degrees, 180 degreeக்கு மேலே தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள், 60 degrees இருக்கிறதால இதுக்கு நான் நேம் கொடுக்குறேன் ஏபிசி. ஆங்கிள் ஏ வந்து 60 degrees இருக்குது, ஓகேங்களா? இது வந்து அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஆனால் இந்த இதை சுற்றி பின்பக்கமாக இருக்குது பாருங்கள், இதை வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ எப்படி ஒரு ஆங்கிள் இப்படி இருந்தாலும் அதுக்கு சுற்றி இந்த பின்பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆங்கிளை தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 180 degreeயாக தான் இருக்கும், 180 degreeக்கு மேலே தான் இருக்கும், ஓகேங்களா? சப்போஸ் வந்து எக்ஸாமில் வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 degrees கொடுத்துட்டு இதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா 360 degreeலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆங்கிளை, ரிஃப்ளெக்ஸ் அக்யூட் ஆங்கிளை மைனஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், ஓகே? ஸோ எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாலும் 360 degreeலேருந்து மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜீரோ ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது இந்த ரேவை பாருங்கள், இதில் வந்து 2 rays இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு ரேஸ், ஏலேருந்து பி இப்படி ஒரு ரேஸ் போது பாருங்கள், ஓகேங்களா? ஏபி பாயிண்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு ரேயில் ஏபின்ற பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ரே, இதுக்கு மேலேயே இன்னொரு ரே இருக்குது பாருங்கள், ஏலேருந்து சி பாயிண்ட் வர்றதுக்கு வர்றது, ஏலேருந்து சி வரைக்கும் இது ஒரு ரே. ஸோ 2 rays வந்து ஒன்றோட ஒன்று மேலே பொருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஜீரோ ஆங்கிள்னு சொல்லிவிடுவோம், ஓகே? ஸோ மெஷர் பண்ணால் அங்கே ஆங்கிளே நம்மளுக்கு கிடைக்காதுன்னும் போது அதை பேருக்கு என்னென்ன, ஜீரோ ஆங்கிள், ஓகேங்களா? அதாவது ஏசி ரே வந்து இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் ஏபி ரே, அதாவது ஒரு ரே மேலே இன்னொரு ரே வந்து எக்ஸாக்டாக அப்படியே பொருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ஆங்கிளை வந்து ஜீரோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஏபி அப்படின்ற இப்படி ஒரு ரே போகுது, ஏபின்ற பாயிண்ட்டை வச்சு இப்படி ஒரு ரே போகுது, ஏசின்ற பாயிண்ட்டை வச்சு இப்படி ஒரு ரே போகுது. சப்போஸ் ஏபி ரே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏசி ரே வந்து இப்படி இருந்தது அப்படின்னா இங்கே இடத்துல ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? ஆனால் இந்த ஏசி ரே என்னவாயிடுச்சு, இது இப்படியே திரும்பி போயிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது, இந்த ஏபி ரேக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஏசி ரேவும் இதில் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா 180 degrees இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆங்கிள் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 degreeன்னு சொல்லிட்டு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே, இது லைன் இல்லையா? ஸோ ரெண்டு சைடும் வந்து எண்டு இல்லாமல் போயிட்டு இருக்கு பாருங்கள், அப்போ இது லைன் தானே. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து 180 degrees அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பின்னாடி வரும்போது பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு நல்லா அப்போ புரியும். இப்போதைக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க, இது ஒரு ரே, இன்னொரு ரே வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணாமல் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து 180 degrees ஃபார்ம் பண்ணும், அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு
நம்ம பார்க்க போகிற ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ரொம்ப முக்கியமானது இது. இதை வச்சு வந்து எக்ஸாம்பிளை வந்து சம்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நான் டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்கள். டூ ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 90 degrees. அதாவது டூ ஆங்கிள்ஸ் வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இந்த ஃபிகரில் இப்போ வந்து இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? அதாவது இந்த 90 degrees இந்த இந்த நடுவில் இருக்கிற ரே ரெண்டாக பிரிக்குது, அதனால் இங்கே ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸையும் வந்து ஆட் பண்ணால் 90 degrees வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். டூ ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 90 degrees வந்தால் அதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 90 degrees வரலனா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இல்லை, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, எதனா ஒரு டிகிரி அளவு, சப்போஸ் வந்து 60 degrees கொடுத்துட்டு வாட் இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 60 degrees கேட்பாங்க. 60 degrees காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா அதை வந்து 90 degrees மைனஸ் பண்ணிக்கணும். எந்த ஆங்கிள்க்கு கேட்குறாங்களோ அதை வந்து 90 degrees மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ஓகேங்களா? ஸோ இது பின்னாடி வந்து நம்ம சம்ஸ் போடும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நிறையா சம்ஸ் வந்து இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 degrees மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அந்த ரெண்டு ஆங்கிளை வந்து ஆட் பண்ணால் 90 degrees வரணும். ஸோ எந்த ஆங்கிள்க்கு கேட்குறாங்களோ அதை 90 degrees மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நான் பார்க்கலாம். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 degrees வரும்னு சொன்னேன் இல்லையா? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா அந்த டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 degrees வரணும். இங்கே பாருங்கள், டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 180 degrees. ஸோ டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 degrees வரணும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த 33 147 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 180 degrees வரணும், ஓகேவா? இது பாருங்கள் ஒரு லைன் மாதிரி இருக்கா. நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இப்போ முன்னாடி. அதில் வந்து ஆங்கிள் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 degrees வந்துச்சு பாருங்க. இங்கேயும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கு, இந்த டூ ஆங்கிள்ஸே ஆட் பண்ணால் 180 degrees வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனை இன்னொன்று கூட வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படித்தோம்னா நம்மளுக்கு கான்செப்ட் நிறைய ஞாபகத்தில் இருக்கும். எக்ஸாம்ஸ்லையும் வந்து அதை திரும்ப திரும்ப வந்து நம்ம ஞாபகப்படுத்த. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு லைன் ஆர் லைன் செக்மெண்ட் ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணுவோம். அது வந்து எப்பயுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாயிண்ட், ஓகே? இதில் பாருங்கள், கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. வென் ஆல் த 3 points ஆர் ஆன் எ லைன் த பாயிண்ட்ஸ் ஆர் கால் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒரு லைன் மேலே இந்த 3 points லைன் மேலே இருந்தால் அதுக்கு பேர் கொலினியர், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் 3 points வெளியில் இருந்தாலோ, ஏபிசின்ற 3 points வெளியில் இருந்தாலோ, இல்லை ஒரு பாயிண்ட் மட்டும் மேலே இருந்துட்டு மீதி 2 points கீழே இருந்தாலோ, இல்லை 2 points வந்து அந்த லைன் மேலே இருந்துட்டு 1 point கீழே இருந்தாலோ, அதுக்கு பேர் வந்து நான் கொலினியர். 3 pointsமே அந்த லைன் மேலே இருந்தால் அதுக்கு பேர் வந்து கொலினியர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பர்பெண்டிகுலர் லைன் என்னென்னு பார்க்கலாம். இஃப் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள், அதாவது இப்படி ஒரு லைன் போது பாருங்கள், L1 ஒரு லைன் இருக்குது, L2 இன்னொரு லைன் இருக்குது, ஓகே, ஓகேங்களா? அந்த டூ லைன்ஸும் 90 degrees இன்டர்செக்ட் ஆகுனா அதுக்கு பேர் வந்து பர்பெண்டிகுலர் லைன், ஓகேங்களா? ஸோ பர்பெண்டிகுலர் அப்படின்னாவே 90 degrees, ஓகே? ஸோ 90 degrees வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து பர்பெண்டிகுலர் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு கன்கரண்ட் லைன்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். வென் 3 or more லைன்ஸ் பாஸ் த்ரூ த சேம் பாயிண்ட் தே ஆர் செட் டு பி கன்கரண்ட். அதாவது இதில் பாருங்கள், லைன் 1, லைன் 2, லைன் 3 லைன்ஸ் வந்து ஒரே பாயிண்ட் வழியாக போகுது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வழியாக 3 or more லைன்ஸ், இங்கே வந்து நான் 3 lines தான் போட்டிருக்கேன், ஸோ இன்னும் நிறையா லைன்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? 3க்கு மேலே தான், அந்த மாதிரி 3க்கு மேலே நிறையா லைன்ஸ் வந்து 3க்கு மேலே லைன்ஸ் வந்து சேம் பாயிண்ட் வழியாக ஒரே பாயிண்ட் வழியான்னு வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் பார்க்கலாம். அ லைன் இஸ் டினோட்டட் பை, லைனை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைன்னாவே வந்து ரெண்டு சைடும் எண்டு இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த சைடும் எண்டு இருக்காது, இந்த சைடும் எண்டு இருக்காது. எண்டு இல்லை அப்படின்றத நம்ம வந்து நம்ம ஏரோ மார்க் வச்சு தான் நம்ம வந்து அதை மார்க் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம், இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள், ஏபின்ற அந்த 2 points எடுத்துக்கிறாங்க. இந்த லைனில் ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும், பீன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏபின்ற 2 points எடுத்துக்கிறாங்க, அதுக்கு மேலே பாருங்கள் இருக்கிற அந்த ரெண்டு சைடும் எண்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த ஏரோவை வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து லைனை குறிக்கிற டினோஷன், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஷ்சன்,
ரே ஹாஸ் டேஷ் என் பாயிண்ட்ஸ். ரே அப்படின்னா என்ன, நம்மளுக்கு இப்படி இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஒரு என் பாயிண்ட், ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும், ஒரு சைடு வந்து என்லெஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா, அதாவது போய்கிட்டே இருக்கும் ஓகே. ஸோ இதுதான் வந்து ரே. ஸோ என் பாயிண்ட் அப்படின்னா அது ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரே ஹாஸ் ஒன்லி ஒன் என் பாயிண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், அ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு எ பாயிண்ட் ஏ இஸ் டினோட்டட் பை. லைன் செக்மெண்ட் அப்படின்னாவே போத் சைடு வந்து எண்டாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ போத் சைடு எண்டாயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் போட்டால் போதும். அ பாயிண்ட் பி டு எ பாயிண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியிலருந்து ஏக்கு போகணும் ஓகேங்களா. பாருங்கள் பியிலருந்து ஏக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் இருந்தால் போதும் ஓகேங்களா. அதாவது போத் சைடு எண்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஆப்ஷன் டூ தான் கரெக்டாக இருக்குது. இதில் ஆப்ஷன் ஃபோர் பாருங்கள், அதுலேயும் வந்து மேலே லைட் செக்மெண்ட்டோட டினோஷன் தான் போட்டிருக்காங்க, ஆனால் ஏலேருந்து பிக்கு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து பியிலருந்து ஏக்கு. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் க்வெஸ்சன், த ரே, இது ஒரு ரே இல்லையா, இஸ் டினோட்டட் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், என் பாயிண்ட் வந்து பியில் இருக்குது, என்லெஸ் அதாவது போய்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஏரோ வந்து க்யூவில் இருக்குது ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் இது வந்து ரெண்டு சைடும் வந்து என்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து லைனு ஓகே, ரேல வராது. இந்த ஆப்ஷன் பாருங்கள், பி இருக்கிற இடத்துல வந்து எண்டாயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே பி இருக்கிற இடத்துல எண்டாயிருக்கு, க்யூ இருக்கிற இடத்துல என்லெஸ் அதாவது ஏரோ மார்க் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ ரேவை பொறுத்த வரைக்கும் எண்டாக இருக்கிற பாயிண்ட்டையும் கரெக்டாக பார்க்கணும், எண்ட்லெஸ்ஸாக இருக்கிற பாயிண்ட்டை கரெக்டாக பார்த்துட்டு எந்த சைடு ஏரோ மார்க் வரும்ன்றதை கரெக்டாக பார்த்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ட்ரான் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். அதாவது ஒரு பேப்பர், ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளால் எதை வரைய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லைன் வரைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. லைன்ன்றது என்ன, போத் சைடுமே வந்து எண்ட்லெஸ் இல்லை, சாரி போத் சைடுமே வந்து எண்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுக்கும்போது நம்ம அதில் வந்து லைனை வந்து லைனை வந்து நம்ம வரைஞ்சி முடிக்க முடியாது. இந்த சைடு இந்த சைடு போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ லைன் வரைய முடியாது, லைன் செக்மெண்ட் வரைய முடியும். லைன் செக்மெண்ட் மீன்ஸ் போத் சைடு வந்து எண்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ லைன் செக்மெண்ட்டை நம்மளால் வரைய முடியும் ஓகே. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்டு வந்து ரே. ரேன்றது ஒரு சைடு தான் எண்டாக இருக்கும், இன்னொரு சைடு போயிட்டே இருக்கும். ஸோ ரேவும் வராது, நெக்ஸ்ட் வந்து பிளேனும் வராது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் லைன் செக்மெண்ட். சிக்ஸ்த் க்வெஸ்சன், இன்டர்செக்டிங் லைன்ஸ் கட் ஈச் அதர். அதாவது இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் நான் என்னென்னு சொன்னோம் இல்லையா, இப்படி ஒரு லைன் இருக்கும், இன்னொரு லைன் இப்படி இருக்கும், ரெண்டு வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் இன்டர்செக்ட் ஆகிறது வந்து ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ் கட் ஈச் அதர் அட் ஒன் பாயிண்ட்டில் தான். ஸோ டூ பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ்லாம் கட் ஆகாது, மீட் பண்ணாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆகும் டூ லைன்ஸ் ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் ஒன் பாயிண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் இன். ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, இதில் எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள் ஸோ இது ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட், பியிலேருந்து சி வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் ஓகே. ஸோ இது மட்டும் இல்லை பாருங்கள், ஏலேருந்து சி வரைக்கும் ஓகேங்களா, அந்த பாயிண்ட் ஏலேருந்து சி வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து த்ரீ லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. லைன் செக்மெண்ட்ஸ்னாவே போத் சைடு எண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஓகே. ஸோ ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, ஏலேருந்து சி வரைக்கும் ஓகே. ஸோ வேறு எந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வராது. ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, டூ பேரலல் லைன்ஸ் இன்டர்செக்ட் அட். பேரலல் லைன்ஸ் மீன்ஸ் என்ன, இப்படி ஒரு லைன் போயிட்டுருக்கோம், அதுக்கு பேரலலாக ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஆக்சுவலி பேரலல் லைன்ஸ் வந்து நெவர் மீட் ஓகேவா, அதாவது அது எந்த இடத்துலையுமே வந்து மீட் பண்ணிக்காது. இந்த லைன் மட்டும் இந்த சைடு போயிட்டுருக்கோம், இது வாட்டி இந்த சைடு போயிட்டுருக்கோம், அந்த ரெண்டு லைனுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும், அதான் வந்து பேரலல் லைன்ஸோட டெஃபினிஷன். ஸோ எங்கள் இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே அது இன்டர்செக்ட் ஆகாது ஓகேவா. ஸோ ஆன்சர் இஸ் த்ரீ, நல் ஓகே. எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்றதால நல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 260 டிகிரி. ஸோ நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னன்னு சொல்லிட்டு நான் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன். ஆங்கிள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டாங்கன்னா 90 டிகிரியிலேருந்து கொடுத்துருக்குற ஆங்கிளை வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 90லேருந்து மைனஸ் பண்ணால் 64 வருது. 90லேருந்து கொடுத்துருக்குற ஆங்கிளை வந்து மைனஸ் பண்ணால் அதுனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடச்சிடும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாவே 90 டிகிரின்றதான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் ஓகேங்களா. எந்த ஆங்கிள் கேட்குறாங்களோ அந்த ஆங்கிளை அந்த 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் தட் இவன் ஆங்கிள் ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு 10th க்வெஸ்சன், த வேர்டெக்ஸ் ஆஃப் அன் ஆங்கிள் லைஸ். ஆங்கிளோட வேர்டெக்ஸ்னால் என்ன, இப்போ ஆங்கிள் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், இதான் ஆங்கிள்,
இதனோட வேர்டெக்ஸ் எங்கே லையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வேர்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன் இட்ஸ் இன்டீரியர், இன் இட்ஸ் எக்ஸ்டீரியர், ஆன் தி ஆங்கிள், இன்சைட் தி ஆங்கிள். ஸோ உள்ளே இருக்காது, வெளியே இருக்காது, எங்கே இருக்கும்? ஆன் தி ஆங்கிள், ஆங்கிள் கிட்ட தான் இருக்கும், ஆங்கிள் மேலே தான் இருக்கும் அதனோட வேர்டெக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஆன் தி ஆங்கிள் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஆங்கிள் ஆஃப் மெஷர் 90 degrees இஸ் கால். ஸோ ஆங்கிள் வந்து 90 degrees இருந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக வந்து ரைட் ஆங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஃபிகர் ஃபார்ம்டு பை டூ ரேஸ் வித் த சேம் இனிஷியல் பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ். அதாவது ஃபிகர் ஃபார்ம்டு பை டூ ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வித் த சேம் இனிஷியல் பாயிண்ட்டு. ஸோ இப்படி ஒரு ரே கொடுத்துருக்கேன், இப்படி ஒரு ரே கொடுத்துக்கிறேன், இது ரெண்டுத்துக்கும் சேம் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்றதால ரெண்டு டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான், பார்க்குறதுக்கு என்னவோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா படித்து பாருங்கள், நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 13 பாருங்கள், அண்ட் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 180 degrees இஸ் கால்டு. நம்ம ஆல்ரெடி 90 degreesனா என்னென்னு பார்த்தோம், ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 180 degreesனா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 180 degreesனாவே ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 180 degrees. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அண்ட் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 240 degrees இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 240ன்றது என்ன ஆங்கிள் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 0 to 90 இருக்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகே, 90 to 180 அப்படின்றது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, 180லேருந்து 360 வரைக்கும் இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 90 degreesன்றது வந்து ரைட் ஆங்கிள் அதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, 180 degreesலேருந்து 360 வரைக்கும்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ 240 degrees அப்படின்றது 180லேருந்து 360க்குள்ளே வர ஆங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் மெஷர்ஸ். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், 180லேருந்து 360 வரைக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மோர் தென் 180 பட் லெஸ் தென் 360. ஓகேங்களா? அதாவது என்ன மீனிங்னா, 180லேருந்து 360க்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து எது வரைக்கும் வந்தால் என்ன ஆங்கிள்ன்றதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இன் த்ரீ ரைட் ஆங்கிள் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3 right angles எத்தனை டிகிரி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு வந்து 90 degrees. இதில் 3 right angles போது 90 degrees 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 93 is 27. ஸோ 0, ஸோ 270 degrees. ஓகேங்களா? சப்போஸ் 2 right angles கேட்டிருந்தாங்கன்னா, ரைட் ஆங்கிள்ன்றது 90 வந்து 2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் வந்து 2 right angles. எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ்க்கு கேட்குறாங்களோ அதை வந்து 90 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். எத்தனை ஆங்கிள்ஸ்க்கு கேட்குறாங்களோ அதை 90 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதில் வர ஆன்சர் தான் வந்து நம்பர் ஆஃப் டிகிரிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இன் 3/2 ரைட் ஆங்கிள்ஸ். இதில் வந்து 3 கேட்டதால் 3 மல்டிப்ளை பண்ணோம். இதில் 3/2 கேட்டிருக்காங்க. அப்போ 90 வந்து 3/2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பண்ணால் 1 to 2, 45 2 90 இல்லைங்களா? ஸோ 45 3 மல்டிப்ளை பண்ணால் 135 degrees. ஓகேங்களா? ஸோ நான் 2 and 90 கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 45 3 மல்டிப்ளை பண்ணால் 135 degrees கிடைக்கும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 135 degrees. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 80 degrees. ஸோ நான் ஆல்ரெடி வந்து கான்செப்ட்ஸ் படிக்கும் போதே சொன்னேன், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட டெஃபினிஷன் படிக்கும் போதே சொன்னேன், ரிஃப்ளெக் ஒரு ஆங்கிளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதை 360 degreesலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 360லேருந்து 80 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 280 degrees கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 4th option, 280 degrees. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த ஆங்கிள் ஃபார்ம்டு இந்த கிளாக் அட் 4:25. அதாவது டைம் வந்து 4:25 இருக்கும்போது எந்த ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 4:25 எப்படி மார்க் பண்ணுவோம், இங்கே 3 இருக்கும், இங்கே 9 இருக்கும், சும்மா ரஃபாக போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே 6 இருக்கும் இல்லையா? ஸோ 3க்கு அடுத்து தான் வந்து இந்த 4 இங்கே இருக்கும். இது வந்து சின்னம்புள் வந்து 4 கிட்ட இருக்கும் இல்லைங்களா? 4 நேராகவே இருக்காது, 4க்கு கீழே கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4:25 இருக்காங்க. 25 மீன்ஸ் இந்த 5க்கு நேராக இருக்கும் அது. ஓகேவா? 5க்கு நேராக இந்த இடத்துல இருக்கும். ஸோ பெரிய முள் வந்து 5க்கு நேராக இருக்கும். இதுதான் வந்து டைம் வந்து 4:25. பாருங்கள், இந்த இடத்த வந்து குறுகி இருக்குது பாருங்கள்,
இந்த ரெண்டு ரேஸும் வந்து குறுகி இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது இது வந்து கண்டிப்பாக வந்து ஜீரோலேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ஜீரோலேருந்து 90 டிகிரிக்குள்ளே மீன்ஸ் அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி குறுகி இருந்தாவே அது அக்யூட் ஆங்கிள்னு போட்டுடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜீரோலேருந்து 90க்குள்ளே இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கிறோன்றதுக்காக நான் இன்னொரு முறை இந்த டிகிரி அளவை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் திஸ் ஃபிகர் விச் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆங்கிள்ஸ்க்கு எப்படி நேம் கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆங்கிள் ஒய், ஸோ ஒய்யை வந்து ஆங்கிள் ஒய்னே சொல்லலாம். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ZXY. ஸோ நம்ம ஆங்கிளுக்கு வந்து நேம் கொடுக்கும்போது எந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுக்குறோமோ அது சென்டரில் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இங்கே நம்ம ஒய்க்கு தான் நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆங்கிள் வந்து ஒய்ன்ற இடத்துல தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒய்க்கு தான் இங்கே நம்ம நேம் கொடுக்குறோம். அப்போ ஒய் வந்து இங்கே சென்ட்ரலில் தான் வரணும். ஆனால் சென்ட்ரில் வந்து எக்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா. எக்ஸ்ன்றது இங்கே இருக்கிற அந்த ரேயில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. இதில் பாருங்கள், ஜெட் ஒய் எக்ஸ். ஸோ ஒய் தான் சென்ட்ரில் வந்திருக்கு, இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஒய் ஜெட், ஒய் தான் சென்ட்ரில் வந்திருக்கு, அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிற லெட்டர் இல்லைங்களா, இந்த வேர்டெக்ஸ்க்கு நம்ம நேம் கொடுத்துருக்கோம்லையே, அதுதான் வந்து சென்ட்ரில் வரணும். ஓகே? ஸோ இங்கே எக்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்ட் ஆன்சர். பட் இட் இஸ் நாட் அ கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள். ஓகே? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 21, த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 70 டிகிரி. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் மீன்ஸ் 180 டிகிரி ஞாபகம் வரணும். காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி. ஸோ எதுக்கு கேட்டிருக்காங்க 180, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 70க்கு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு கேட்டிருக்காங்களோ அதை 180லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 180லேருந்து 70 மைனஸ் பண்ணால் 110 டிகிரி. ஓகே? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் எக்ஸ். அதாவது இந்த ஃபிகரில் இந்த இடத்துல வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இதிலேருந்து இது வரைக்கும் 25 டிகிரி, இதிலேருந்து இது வரைக்கும் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆங்கிள் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து 180 டிகிரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் வந்து 180 டிகிரி இல்லைங்களா. ஸோ இது ஃபுல்லாக வந்து 180 டிகிரி. அதில் 2 ஆங்கிள்ஸ், எக்ஸ்ன்றது ஒரு ஆங்கிள், 25ன்றது ஒரு ஆங்கிள். அப்போது இந்த எக்ஸ்ன்ற ஃபஸ்ட் ஆங்கிளையும் இந்த 25ன்ற செகண்ட் ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 180 டிகிரி கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 180 டிகிரி எப்படி பிரிச்சுருக்கோன்னா, எக்ஸு ப்ளஸ் 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 25 இஸ் 180 டிகிரி. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 25 இந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ 180 டிகிரி, அந்த ப்ளஸ் 25 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 25. ஓகே? ஸோ 180லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 155 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 155. ஓகே? ஸோ இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்கிற கான்செப்ட் வந்து ஆங்கிள் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. ஓகே? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, அதை ஒரு ரே வந்து ரெண்டாக பிரிக்குது. ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நம்ம இதோட ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே? ஆக்சுவலி இதில் வந்து லீனியர் பேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகும். அது நான் அடுத்த வீடியோ போகிற லீனியர் பேரோட டெஃபினேஷன் சொல்லும்போது அதுலேயும் வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறையா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆங்கிள் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரின்னு பார்த்ததால் அதை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஃபிகர் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் கரெக்டாக, 90 டிகிரி. ஓகேங்களா? இதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பாருங்கள், இங்கே 90 டிகிரிக்கான சிம்பிளும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏலேருந்து சப்போஸ் இதுக்கு பாயிண்ட் வந்து ஒன் கொடுத்துக்கலாம். ஏலேருந்து சி வரைக்கும் ஏஓசி வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த 90 டிகிரி கிடைக்கணும். ஏன்னா 90 டிகிரி இந்த ஆங்கிளை தான் இப்படி ரெண்டாக நடுவில் வந்து டீன்ற ஒரு ரே வச்சு எக்ஸு 45னு பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸையும் இந்த 45 டிகிரியையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 90 டிகிரி கிடைக்கணும். ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரின்றதால இந்த எக்ஸையும் இந்த 45யும் ஆட் பண்ணால் 90 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த க்வெஸ்சனில் வந்து டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு 180 போட்டோம். இதில் டோட்டல் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி, அதனால ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அதனால் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 45 அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ரைட் சைடில். ஸோ ஆல்ரெடி இங்கே 90 டிகிரி இருக்குது. ஓகே? ஸோ இந்த 45 அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 45. ஸோ 90 - 45 இஸ் 45 டிகிரி. ஓகே? ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன், செகண்ட் ஆப்ஷன். ஓகே? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஆங்கிள் அட் 12 நூன்.
12 ஓ கிளாக் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்க்க கேட்குறாங்க. ஸோ ரஃபாக நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். 12 ஓ கிளாக்னால் இங்கே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே சென்ட்ரலேருந்து இப்படி ஒரு என்னென்னா சின்ன முள்ளும் சரி பெரிய முள்ளும் ஹாரான் பாயிண்ட் மினிட் ஹேண்ட் பாயிண்ட் சொல்லுவோம், ரெண்டுமே வந்து ஒன்னோடனே கோயின்சைட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ 12 ஓ கிளாக்னால் கரெக்டாக 12 ஓ கிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஜீரோ ஆங்கிள் தான் கரெக்ட் ஆன்சர். ஜீரோ ஆங்கிளோட டெஃபினேஷன் போயிட்டு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இப்படி ஒரு ரே இருக்கும், அது மேலேயே இன்னொரு ரே போயிட்டுருக்கும். ஸோ இப்படி இருந்தால் அது வந்து ஆங்கிளே ஃபார்ம் பண்ணாது, அதுக்கு பேர் வந்து நம்ம ஜீரோ டிகிரி இருக்கும், அதாவது ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம். நம்ம டெஃபினேஷனில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே தான் நம்ம வந்து இங்கே 12 ஓ கிளாக்கில் வந்து ரெண்டு முள்ளும் ஒரே சைடு இருக்கிறதால அங்கே வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஜீரோ ஆங்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் டூ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 7:2 தென் த ஆங்கிள்ஸ் ஆர், அதாவது ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் காம்ப்ளிமெண்ட்னாவே என்ன சொல்லியிருக்கேன், 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அது எந்த ரேஷியோவில் இருக்குது, 7:2. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய க்வெஷ்சன்ஸ் பார்ப்போம், பின்னாடி இருக்கிற நிறைய வீடியோஸ்லேயும் பார்ப்போம். என்னென்னா ரேஷியோவில் கொடுத்துருந்தாவே அது வந்து நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸ் போட்டு தான் எழுதணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 7x போட்டுக்கிறேன், அடுத்தது வந்து 2x. ஓகே, ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி கிடைக்கும். எப்பயுமே வந்து ரேஷியோஸில் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையுமே எக்ஸ் போட்டு இந்த மாதிரி எழுதிக்குங்க. ஓகே, ஸோ இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இது ரெண்டும் அப்படின்னு சொன்னதால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 90 போட்டுட்டேன். சப்போஸ் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 7+2 வந்து 9. ஸோ பக்கத்தில் எக்ஸ் இருக்கிறதால எக்ஸு, 9x ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ நான் எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். 9 வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 90 டிவைடட் பை 9. ஓகே, ஸோ 9 is 9, 10 9s are 90. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 10 டிகிரி. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து கேட்கல, என்ன கேட்குறாங்க பாருங்கள், தென் த ஆங்கிள்ஸ் ஆர், அந்த ஆங்கிள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள் அந்த ஃபஸ்ட்டு நம்பரை வந்து 7x எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள் ஒரு ஆங்கிள். இந்த 2 வந்து நம்ம 2x எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதுதான் வந்து ரெண்டாவது ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் என்னன்னா 7 7 கூட இந்த எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ்ன்றது 10 டிகிரி. ஸோ 10, ஸோ 7 × 10 70 டிகிரி. செகண்ட் ஆங்கிள் என்னென்னு வச்சுருக்கோம், 2x வச்சுருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 10 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டுக்கிறேன். ஓகே, 2 10s are 20 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இது இன்னும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க. கொடுத்துருக்குற ரேஷியோவில் நான் எக்ஸில் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஆட் பண்ணி 90 டிகிரின்னு போட்டு எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா 7x 2x சொல்லிட்டு. ஸோ 7x எக்ஸுக்கு பதிலாக 10 போடுறேன், 2x எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடுறேன். ஸோ 70 டிகிரி 20 டிகிரி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 பாருங்கள், 70 டிகிரி 20 டிகிரி. ஓகே, ஸோ இந்த ரேஷியோஸ்லேயும் நம்ம நிறைய சம் பார்க்கலாம் பின்னாடி. ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2 ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அண்ட் இந்த ரேஷியோ 5:4. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஸ்சனை. இப்போ இதில் வந்து 5:4 சொல்லிட்டு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை 5x 4x எடுத்துக்கலாம். 2 ஆங்கிள்ஸை சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க, அந்த 2 ஆங்கிள்ஸை வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொன்னதால் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 5x + 4x is 9x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 180 டிகிரி / x ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 1 9 is 9, 2 8 9s are 18 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 20 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தேவையில்லை, என்ன வேணும் ஆங்கிள்ஸ் என்னென்னு தேவை. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆங்கிள்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 5x எடுத்துக்கிட்டோம், 4x எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த 5x 5 பக்கத்தில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக இந்த 20 போடுறேன். ஓகே, 5 2s are 10. ஸோ 100 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து 4x. ஸோ 4x 4 வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக 20 டிகிரி போடுறோம். ஓகே, ஸோ 4 2s are 8 80 டிகிரி. ஓகேங்களா. ஸோ போன சம் மாதிரியே தான் வந்து, அதில் காம்ப்ளிமெண்ட்ரி இதில் சப்ளிமெண்ட்ரி ரெண்டுத்துலேயுமே வந்து கொடுத்துருக்கிற ரேஷியோவை எக்ஸ் வச்சு எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நம்ம ஆங்கிள் வச்சுக்கிட்டோம் இல்லையா அதிலேயே போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ 100 டிகிரி 80 டிகிரி. ஸோ 3rd ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 26 பார்க்கலாம். லைன்ஸ் ஏபிசிடிஇ அண்ட் எஃப் ஹாவ் எ காமன் பாயிண்ட் பி காமன் டு ஆல் ஆஃப் தெம்.
ஓகேவா. இஸ் த நேம் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஏபிசிடிலாம் ஒரு ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸ் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வந்து ஏபிசிடி, இன்னும் இ லைன் போடணும், அடுத்து வந்து இதை வந்து இன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து எஃப்னு வச்சுக்கிறேன். ஸோ லைன்ஸ், இந்த லைன்ஸ்லாம் வந்து ஹாவ் ஏ காமன் பாயிண்ட் பி காமன் டு ஆல் ஆஃப் தெம், அதாவது இது எல்லாத்துக்குமே வந்து காமன் பாயிண்ட் பி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் பி, இந்த பாயிண்ட்டுக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க, இந்த பி பாயிண்ட்டுக்கு என்ன நேம்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்தோம், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ் ஓகேவா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நினச்சிக்க போகிறீங்க, இன்டர்செக்ஷன்றது டூ லைன்ஸ் வந்து மீட் பண்ணுற அந்த பிளேஸ் தான் வந்து இன்டர்செக்ஷன் ஓகேங்களா. இதில் வந்து த்ரீ ஆர் மோர் பாயிண்ட்ஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து கன்கரன்ஸில் வந்துடும். டூ லைன்ஸ் மட்டும் இன்டர்செக்ஷனில் வரும், த்ரீ ஆர் மோர் பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் வந்து கன்கரன்ஸ், பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ். அந்த பிளேஸுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ், இந்த லைன்ஸுக்கு பேர் வந்து கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டெஃபினேஷன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் முன்னாடி நம்ம படிக்கும் போது, கான்செப்ட்ஸ் படிக்கும் போதே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் த்ரீ பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த லைன் இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு லைன் மேலே த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதுவும் நம்ம டெஃபினேஷன்லேயே படித்தோம், கொலினியர் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து லைன் மேலே இருக்கிற த்ரீ பாயிண்ட்ஸுக்கு பேர் வந்து கொலினியர். சப்போஸ் லைன் மேலே இல்லாமல் ஒரு பாயிண்ட்டு கீழே வந்துட்டு மேலே ரெண்டு பாயிண்ட் இருந்தாலோ, அந்த மாதிரி லைன் மேலே இல்லாமல் வெளியில் வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நான் கொலினியர் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு, வென் த்ரீ ஆர் மோர் லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட் த லைன்ஸ் ஆர் கால்டு. அதாவது த்ரீ ஆர் மோர் லைன்ஸ், இப்போ தான் நான் சொன்னேன், த்ரீ அண்ட் த்ரீக்கு மேலே இருக்கிற லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது ஓகேங்களா. அந்த மாதிரி ஆகும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்ஸ்னு பார்த்தோம், அந்த லைன்ஸுக்கு பேர் வந்து கன்கரண்ட் லைன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் கன்கரண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் டூ லைன்ஸ் மீட் ஈச் அதர் அட் 90 டிகிரி அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தே ஆர் கால்டு. அதாவது ரெண்டு லைன்ஸ் வந்து 90 டிகிரியில் வந்து இப்படி மீட் பண்ணுது அப்படின்னா ஓகே. ஸோ இந்த 90 டிகிரி இருக்குன்னா இந்த லைன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பர்பண்டிகுலர் லைன்ஸு. பர்பண்டிகுலர் அப்படின்னாவே 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ க்வெஸ்சனில் 90 டிகிரின்னு சொன்னதால் நம்ம கண்ணை மூடிட்டு வந்து நம்ம பர்பண்டிகுலர் லைனே வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம் ஓகே. கன்கரண்ட்னா வந்து த்ரீ ஆர் மோர் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் தான் வந்து, அந்த பாயிண்ட் தான் வந்து கன்கரண்ட் லைன்ஸ். பேரலன்னா வந்து மீட்டே பண்ணிக்காது. ஸோ கொலினியர் லைன்ஸ்ன்றது ஒரு லைன் மேலே த்ரீ பாயிண்ட்ஸ் இருந்தால் அது கொலினியர் ஓகேவா. ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னா தான் வந்து 90 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் பர்பண்டிகுலர் லைன் ஓகே. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 30, இன் திஸ் ஃபிகர் ஆங்கிள் AYZ, அதாவது ஏலேருந்து YZ இது வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இஃப் த பாயிண்ட் ஏ இஸ் ஷிஃப்டட் டு த பாயிண்ட் பி ஓகே, அதாவது இந்த இடத்துலருந்து நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மெஷர் ஆஃப் BYZ கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துலருந்து இப்படி ஆங்கிள் மெஷர் பண்ணுறோம், BYZ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுவும் 45 தான் இருக்கும் ஓகே. நம்ம இந்த ரேவை வந்து நான் இப்படி எதுவும் வந்து நம்ம கொண்டு போகிறதில்ல, இந்த ரேவை வந்து நம்ம ரேவோட மெஷர்மெண்ட்டையே இப்படி மாற்றி நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனால் தான் ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே. இந்த ரேயில் இருக்கிற பாயிண்ட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டு போயிருக்கு. ஸோ அதனால் ஆங்கிள் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ 45 டிகிரி தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 45 டிகிரி